எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தங்கத்தோட விலை ஏன் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தங்கத்தோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24 கேரட் 1 கிராம் தங்கம் வந்து 4026 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 3691 ரூபாய்க்கும் விற்றுட்டுருக்கு. தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் சைனாவோட ட்ரேட் வார். இந்த ட்ரேட் வார் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அதாவது யூஎஸ் வந்து சைனாவோட ப்ராடக்ட்டுக்கு இம்போர்ட் டேக்ஸ் போடுறதும், சைனா வந்து யூஎஸோட பொருட்களுக்கு இம்போர்ட் டேக்ஸ் போடுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த ரெண்டு கண்ட்ரியும் மாறி மாறி டேக்ஸ் போட்டுக்கிறதுனால, இம்போர்ட் டேக்ஸ் போட்டுக்கிறதுனால, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த கம்பெனிஸோட குட்ஸோட விலை வந்து அதிகமாகுது. அதனால் வந்து வாங்க முடியாத நிலைமை உருவாகுது. இதனால் உற்பத்தி பண்ண பொருள் எதுவுமே சேல் ஆகாமல் அதில் முதலீடு பண்ண எல்லாருக்குமே வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி நடக்கிறதுனால பாதிக்கப்படுறது அந்த கண்ட்ரியோட கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, அந்த கம்பெனிக்கு மூலப்பொருட்கள் கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் தான். அதாவது இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு காப்பர் ஏற்றுமதி பண்ணுறாங்க, இப்போ இந்த காப்பர் ஏற்றுமதி பண்ணுற கம்பெனியும் பாதிப்புக்குள்ளாகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால முதலீட்டாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையுமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்கம் வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் தங்கத்துக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறாங்க. இதனால் தங்கத்து மேலே ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகுது, அந்த டிமாண்ட்னால் தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்குது. தங்கம் விலை ரொம்ப ஏறுறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதை தவிர இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. அதாவது கார் சேல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நியூவாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதும், அதுக்கு சப்சிடி கொடுக்க போகிறோன்னு சொன்னதும் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதனால் என்னென்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே, அதாவது மெஜாரிட்டியான பீப்புள் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே தங்களோட முதலீடு எல்லாத்தையுமே வந்து எடுத்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் தங்க விலை ஏறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, இந்த தங்க விலை இறங்குமா, இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்காவது தங்கத்தோட விலை ஏறிட்டே தான் இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரை நம்மளோட வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்குமே வந்து தங்கத்தை தான் வந்து மொய்யாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ தங்கத்தோட விலை ஒரு 2 வருஷத்துக்காவது, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது வர்றது வரைக்குமாவது இதோட விலை ஏறிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.